வணக்கம் இன்றைக்கி நான் தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் உள்ளங்காய் அளவுக்கு தேங்காய் ஒரு கப் பச்சரிசிக்கு ரெண்டரை கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் அந்த ரெண்டரை கப்பு தண்ணியும் அந்த தேங்காயில் சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு பலவெல்லாம் சேர்த்து அதோட கூட வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் கறப்பில சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கி வந்ததும் ஒரு பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் காஞ்ச பட்டாணி இருந்தாலும் ஊற விட்டு ஊற வச்சு சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கப் அரிசி இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு அரிசி ஒரு ஒரு மாதிரி தண்ணி எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கலாம் இப்போது பால் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலக்கி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது வேக வச்சு எடுத்தாச்சு கொத்தமல்லி சேர்த்து விட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வணக்கம்